அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு இவ்வளோ நாடு வந்து இருக்க ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்களும் பொறுமையாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி நியூஸ்லேயும் வருது, ஏன்னா இதில் பிரச்சனை அதில் பிரச்சனை, ஒரு ஒரு பிரச்சனையும் அடுக்கிட்டே மேலே வேலை வந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 109,000 வாக்குகளை செலுத்தியிருந்தீங்க. நிறையா பேர் வந்து விமர்சித்தாங்க, இல்லை எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலைன்னு. நாங்கள் வந்து ஏதாச்சும் புதுமையாக பண்ணுறதா இருந்தால் நான் வந்து அரசியல் பழிவாங்கலில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்க முடியும். ஏன்னா அப்படி பண்ணியிருந்து அவங்களோட வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டியிருந்தால் புது வேலை திட்டங்களை நான் அவங்க முன்னால் கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும். ஆனால் நான் வந்து அமைச்சியை பார் எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2,300,000,000 கடனில் இருந்துச்சு அமைச்சு. ஏன்னா இந்தியா வீடு திட்டம் உங்களுக்கு தெரியும், 4,000 வீடு திட்டம் பேருக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் பாராளுமன்றத்திலையும் சொல்லியிருக்கேன், 699 வீடுகள் மட்டும்தான் மக்களுக்கு கையளிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,235 வீடுகளை நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி பாக்கி வீடுகளையும் ஒப்படைச்சிருக்கோம். என்னோடய அமைச்சின் நிர்வாகம் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குமே தவிர இந்த வருஷம் வந்து அவங்க அறகுறையாக விட்டு போன வேலைத்திட்டங்களை தான் நாங்கள் முழுமையாக செஞ்சோம். நாங்கள் நினச்சிருந்தால் எல்லா வேலைத்திட்டங்களையும் நிப்பாட்டிருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், எடுத்த கைக்கு ஒரு போர்டை பிடிச்சி எல்லோரும் நிற்பாங்க, எங்கேயும் திருப்பி வந்து நின்றுருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலையகத்துலேருந்து இப்போ சம்பள பிரச்சனை போயிட்டுருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லு. சம்பள பிரச்சனை எதனால் உருவானுச்சு கூட எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கூட்டொப்பந்தம் மூலியமாக தொழிலாளர்களை பாதுகாத்தோம். ஆனால் கூட்டொப்பந்த ஒரு அடிமை சாசனம்னு சொல்லி சொல்லியே தொழிலாளர்களையும் எங்களையும் தூரப்படுத்துறாங்க. ஒரு பொய்யான தவறான வதந்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. கொண்டு போய் இன்றைக்கி என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி யார் யார் கூட்டொப்பந்தம் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஒத்த காலம் நிற்கிறாங்க, வேணும்னு. ஒரே ஒரு வித்தியாசம், மக்கள் வந்து கஷ்டப்பட வேணான்னு கூட்டொப்பந்தம் வேணும்னு நிற்கிறாங்க, மற்ற தொழிற்சங்கங்களும் கட்சிகளும் சந்தா பணம் கிடைக்கலன்னு கூட்டொப்பந்தம் வேணும்னு அழுதுட்டுருக்காங்க. இதான் ஒரே வித்தியாசம். இப்போ சுயதொழில் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டோட சுயதொழில் ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 2.3%. அந்த நிலைமையில் இருக்கும்போது நம்மளால் முன்னால் வர்றது சரியான கஷ்டம். தேர்தல் அப்பையும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம இளைஞர்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வேகன்சி வேணும். இந்த வேகன்சி வேணும் வேணும்னு சொல்லியே நிறைய இளைஞர்கள் அவங்களோட பாதி வாழ்நாளை ஓட்டிடுறாங்க. அதுக்குள்ளார வேகன்சி எடுக்கிறதுக்கு முன்னால் வயசு போயிடும். அதனால் சுயதொழிலாக தான் நம்ம நம்பி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டோட அரசாங்கம் மட்டும் இல்லை, பல்வேறு நாட்டோட அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்க ஊழியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துகிறாங்க. இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மில்லியன் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. நம்மளோட ஜனத்தொகை 22 மில்லியன், கிட்டத்தட்ட 10% வந்து அரசாங்கத்தில் வேலை. இவ்வளோ சின்ன நாட்டுக்கு இவ்வளோ அரசாங்க ஊழியர்கள் தேவை. ஆனால் இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய அரசாங்க வேலை வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக தான் அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க. அப்படி தரும்போது இன்றைக்கி நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து சுயதொழில் திட்டங்களை கொண்டு வரலான்னு இருந்தோம். இப்போ போன வருஷம் பிரஜாசக்தி சென்டர் 44 சென்டர் இருக்குது எங்களுக்கு அடையுது, அது எல்லாத்தையும் சரி கட்டணும். இந்த வருஷம் அதுக்கு என்னென்ன வேலை திட்டங்களை புதுசாக கொண்டாட முடியுமோ நாங்கள் கொண்டாடும். இப்போ நாங்கள் வந்து கௌரவ அமைச்சர் ஷெஹான் சிங் சிங்குக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட திட்டம் மூலியமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வழிகாட்டல் கீழ் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களில் கொண்டு வந்திருக்காரு. அப்படி காரணம் என்னென்னா இந்த ஒரு யாரும் மறுக்க முடியாத உண்மை, ஒரு வீட்டோட வருமானத்தை கூட்டினா மட்டும்தான் நாட்டோட வருமானத்தை கூட்ட முடியும். இதான் உண்மை. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் வேகன்சி வேணும்னு போயிட்டுருக்காங்க. வேகன்சி வந்து அந்த கலாச்சாரத்தை மாற்றணுன்னா சுயதொழில் தான் முதல் படி. நீங்கள் எல்லோரும் இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்ததுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 80% தடுப்பூசிகளும் தாண்டிட்டோம். ஸோ ரேட் ஆஃப் வேக்சினேஷன் அவ்வளோ ஹையாக இருக்கும்போது கட்டாயம் இனிமேல் இந்த பிரச்சனை அவ்வளோவா வராது. அதனால தான் அடுத்த வருஷத்துலேருந்து எங்களால் கட்டாயம் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக முடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். வீதி அபிவிருத்தி சம்மந்தமாக பல்வேறு தோட்டங்களில் வீதி அபிவிருத்தி செஞ்சுருக்கோம். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா ரிப்பன் போட்டு வெட்டாமல் இருக்காது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட பணம், வரி பணம், உங்கள் பணத்தை நான் செலவழிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வீதி வசதி அபிவிருத்தி வசதி செய்ய அதுக்கு நான் 500,000 தரப்பு வேலை வைக்கணும்னு அவசியம். ஆனாலும் அரசியல் கட்டாயம் சில இடத்துல நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு சிஸ்டம் ஒன்று வரும். ஒரு வேலை நாங்கள் வந்து இங்கே அரசியல் செய்ய வரல, அரசியல் வந்து தேர்தல் அன்றைக்கி மட்டும்தான் இருக்கணும், மீதி 4 வருஷம் நிர்வாகம் மட்டும்தான் இருக்கணும். நாட்டில் கொரோனா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்போது மலையகத்தை பார்த்திங்கன்னா 4 இடத்துல பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க அரசியல் ரீதியாக. இந்த போராட்டம் பண்ணி கடைசியில் 2 வாரம் கழிச்சு என்ன வந்துச்சு, தீர்வு கிடைச்சிச்சா? தீர்வு கிடைக்கல. ஆனால் அந்த போராட்டத்துக்கு வந்த 11 நபர்களுக்கு கொரோனான்னு தெரிய வந்துச்சு. நான் இதை வந்து பாராளுமன்றத்துலேயும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் திருப்பி சொல்கிறேன், நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா எந்த அரசியல்வாதியும் வரப்போறதில்லை. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, ஆனால் இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கோம். இதுக்கு கீழே போக முடியாது.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரலாம் செய்யும். ஆனால் நீங்கள் இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்ததுக்கு என் நன்றியை தெரிவித்து, அதே மாதிரி இந்த நாட்டோட பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு என் நன்றியை தெரிவித்து நன்றி.